நாளை நடைபெறுகின்ற 8ஆம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் 14ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பா, கொரோனா தடுப்பூசி முகாம் தமிழகத்தில் கடந்த 4 மாதங்களாகவே புயல் வேகத்தில் தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகிறது. இதுவரை பார்த்தீர்கள் என்றால் 5,67,00,000 மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம், கொரோனாக்கான தடுப்பூசிக்கான சிறப்பு முகாம் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைப்பிக்கப்படும். தற்போது பார்த்தீர்கள் என்றால் 5 தீபாவளி என்ன என்பதால் அதை ஒட்டி அனைத்து மக்களும் அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல இருப்பதால் இந்த வாரம் சனிக்கிழமை என்று, அதாவது நாளை பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி முகாம் தள்ளி வைக்கப்படுத்து அடுத்த வாரம் இது ஒத்தி வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதும் பார்த்தீங்கன்னா வீடு தேடியே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான அதிகாரிகள் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள், கிராமப்புறங்களில் எல்லாம் வீடு தேடியே தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பில் பார்த்திருக்கிறார்கள், வீடு தேடி சென்று யாரெல்லாம் தடுப்பூசி போடவில்லையோ அவர்களெல்லாம் வீடு தேடி சென்றே அந்த அதிகாரிகள் மருத்துவர்களும் அதிகாரிகளும் சென்ற தடுப்பூசி போடுவார்கள். அது தீவிரப்படுத்தப்படும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்திருக்கார்கள். தற்போது வரை பார்த்திருக்கிறார்கள், நமக்கு 5,93,00,000 பேருக்கு கொரோனா போட்டிருப்பதாக நமக்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்திருக்கிறதா சென்னை மற்றும் பல்வேறு மாநகராட்சிகளில் அதிகமாக கொரோனா தடுப்பூசி முழுமையாக போடப்பட்டிருக்கிறது. நம்மிடம் பார்த்திருக்கிறார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்கு பார்த்திருக்கிறார்கள் கோவேக்சின் கோவிஷீல்டு இந்த தடுப்பூசிகள் தற்போது வரை நம்மிடம் 60,00,000 இருப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்திருக்கிறார்கள் இந்த முகாம் நாளை நடைபெறவிருந்து அது தள்ளி வைக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையொட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இல்லாமல் வீடு தேடியே தடுப்பூசி போடும் படி தீவிரப்படுத்தப்படும். அது தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எந்த இடங்களில் எல்லாம் தடுப்பூசி போடவில்லை அந்த இடங்களை ஆய்வு செய்து அங்க வீடு தேடி சென்றே மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணியை தீவிரப்படுத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தெரிவித்திருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திருக்கலாம் இந்த வாரம் முதல் இந்த நாளை முதல் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றே மருத்துவர்களும் அதிகாரிகளும் சென்றே அங்க யாரெல்லாம் தடுப்பூசி போடுவார்களோ அவர்களுக்கும் வீடு தேடி சென்றே தடுப்பூசி போடப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தீபா.